இன்ட்ரோ சாங் மிடில்ல கமல் சார் ஓவன் ஆஃப் பண்ணிட்டு சிக்கன் எடுப்பாரு. இந்த ஷாட்டை நோட் பண்ணிக்கோங்க, பின்னாடி சொல்றேன். இந்த படத்துல நிறைய இடத்துல புறாவை காட்டியிருப்பாங்க. படம் ஆரம்பிச்ச ஃபர்ஸ்ட் சீன்லயே பாத்தீங்கன்னா ஒரு பெரியவரை காட்டுவாங்க. அவரு இந்த ஷாட்ல ஒரு புறாவை துரத்தி விடுவார். அந்த புறா அப்படியே பறந்து டாக்டரும் நிருப்புமாவும் பேசிட்டு இருக்க பில்டிங்ல போய் உட்காரும். ஃபர்ஸ்ட் சீன்லயே சொல்லிட்டாங்க புறாக்கும் இந்த கதைக்கும் ஏதோ பங்கு இருக்குன்னு. படத்துல கமல் சார் வந்து ரெண்டு கெட்டப் பண்ணிருப்பாரு. அதை சொல்ற விதமா படத்துல நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிருப்பாங்க. இந்த சீன்ல பாத்தீங்கன்னா டாக்டர் நிருப்பமாவும் பேசிட்டு இருப்பாங்க. நிருப்பமா ஒரு டைலாக் சொல்லுவாங்க, தெரிஞ்சுட்டே தான் உத்துண்டர் விஷ் அப்படின்ட்டு. கமலோட நேமை வந்து மென்ஷன் பண்ணும்போது லேப்டாப்பில் அவங்க முகத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணி ரெண்டாக காமிச்சிருப்பாங்க. இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா கமல் சார் கண்ணாடி முன்னாடி பாடிட்டு இருப்பாரு. ஸோ அந்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பொம்மையை காட்டியிருப்பாங்க. இந்த சீனில் பார்த்தீங்கன்னா கமல் சார், நிருப்பமா அண்டு தீபக் மூணு பேரை சண்டை போட்டுட்ருப்பாங்க. அப்போ அந்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டாப். இந்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஒரு பெயிண்டிங் இருக்கும். அந்த பெயிண்டிங் வந்து டேவன்சியோட ஒன் ஆஃப் த பெயிண்டிங். அந்த பெயிண்டிங் என்ன சொல்லுதுன்னா விர்ச்சுவல் மேன், அதாவது உயிருள்ள மனிதன் அப்படின்னு சொல்லுது. இது வரைக்கும் காமிச்ச எல்லா ஷாட் மூலயமா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா அந்த விசாத்ன்ற கேரக்டருக்குள்ள இன்னொரு ரூபம் இருக்கு, அதுதான். ஒரு கட்டத்து மேல பாத்தீங்கன்னா கமல் சார் வந்து கெட்டப் சேஞ்ச் பண்ணிருப்பாரு. அதே சமயம் இந்த சைடு பாத்தீங்கன்னா நிருப்பமா வந்து டிரெஸ் பேக் பண்ணிருப்பாங்க. ஸ்டாப். அப்போ இந்த ஷாட்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பொம்மை எடுத்து உள்ள வைப்பாங்க. டைரக்டர் வந்து இதுல என்ன சொல்ல வர்றாருன்னா அவர் ஒன்னு இல்ல ரெண்டு அப்படின்றது ரிவீல் ஆயிடுச்சு அப்படின்றத வந்து சிம்பாலிக்கா சொல்ல வர்றாரு. அடுத்த ஷாட்லயே வந்து கமல் சார் வந்து கெட்டப் சேஞ்ச் பண்ணிட்டு படிக்கட்ல இருந்து நடந்து வருவார். படத்துல நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிருப்பாங்க. இந்த சீன்ல பாத்தீங்கன்னா நிருப்பமாவும் தீபக்கும் பேசிட்டு இருப்பாங்க. ஸ்டாப். இந்த ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா தீப் ஆன்காலஜிஸ்ட் ரிசர்ச் சென்டர் அப்படின்னு இருக்கும். ஸோ இது மூலயமா டைரக்டர் என்ன சொல்ல வர்றாருன்னா இது தீபக்கோட கம்பெனின்றத இன்டைரக்டா சொல்றாரு. அதே மாதிரி ஒரு சீன்ல பாத்தீங்கன்னா டிவில நியூஸ் ஓடிட்டு இருக்கும். அதுல வந்து ஒசாமா பின் லாடன் செத்துட்டாருன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருப்பாரு. அது கீழே பாத்தீங்கன்னா பெட்ரோலோட விலை 3% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுல டைரக்டர் என்ன சொல்ல வர்றாருன்னா அமெரிக்காக்கும் ஈரானுக்கும் பிரச்சனையே பாத்தீங்கன்னா ஆயிலால தான். ஸோ இவ்வளவு பெரிய விஷயத்த ஒரு நியூஸ் மூலயமா சிம்பிளா சொல்லிட்டு கமல் சார், நிருப்பமா அப்புறம் தீபக் மூணு பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா ஃபாரூக் உள்ள வருவாரு. ஸ்டாப். இந்த ஃப்ரேமில் ஃபாரூக்கு முன்னாடி இருக்கிற ஃபோட்டோவை பாருங்கள், அது வாமனனோட ஃபோட்டோ. இதுக்கு முன்னாடி இருக்கிற சீன்லலாம் வாமனன் ஃபோட்டோவை காட்டியிருப்பாங்க, பட் தெளிவாக காட்டியிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த சீனில் வந்து தெளிவாக காட்டியிருக்காங்க. வாமனன்றவர் விஷ்ணு பகவானோட 10 அவதாரத்தில் ஒரு அவதாரம். அவர் 2 அடியில் உலகத்தை அளந்திருப்பார். 3வது அடி அசுரனோட தலையில் காலை வச்சு அவரோட கொட்டத்தை அடக்கியிருப்பார். இதுக்கு அடுத்த சீனில் கமல் ஃபாரூக்கை வந்து சாவடிப்பார். அதை ரிவீல் பண்ணுற விதமாக இந்த வாமனன் ஃபோட்டோ ஃப்ரேமை வச்சு லீடு கொடுத்துருக்காங்க. இந்த சீனில் அந்த தண்ணி சொட்டுறதுக்குள்ளேயே சண்டையை முடிச்சிருப்பாரு. அதானே நினைக்கிறீங்க? அதான் இல்லை. நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த சீனில் தண்ணி சொட்டுறத 2 வாட்டி காட்டியிருப்பாங்க. ஒரு தடவை கமல் சாரை காட்டிட்டு தண்ணி சொட்டுறதை காட்டுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு சொட்டு தண்ணி எப்படி அந்த தண்ணியை பிரளயமாக்குச்சோ அதே போல் கமல் சாரு அந்த இடத்த ஒரு ஆளாக நின்று பிரளயமாக்கினார். அடுத்த சீனில் தண்ணி சொட்டுறதை காட்டிட்டு நிருப்பமாவை காட்டுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த சொட்டு தண்ணி அந்த தண்ணியை எப்படி கலங்க வச்சதோ அதே போல நிருப்பமாவும் குழப்பத்துல கலங்கி இருக்காங்க. இந்த சீன்ல நல்லா கவனிச்சீங்கன்னா உமர் உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அவர் பின்னாடி பாத்தீங்கன்னா கண்ணு அண்டு புறா ரெண்டுமே இருக்கும். இந்த சீன்ல என்ன சொல்ல வராங்கன்னா புறான்றத சமாதானமாவும் கண்ணுன்றத வன்முறையாகவும் குறிப்பிடுறாங்க. ஸோ அவர் வன்முறையை தான் தேர்ந்தெடுக்கிறார். இந்த சீனில் பார்த்தீங்கன்னா கன்ல இருந்து ஈ வெளியே வரும். இதுக்கு அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா ஒசாமா வெளியே வருவார். இது மூலிமா டைரக்டர் என்ன சொல்ல வர்றாருன்னா ஒசாமா வெளியே வர்றாரு அப்படின்றத ஈ மூலியமாவே முன்கிட்டேயே சொல்லிட்டாரு. இந்த படத்துல டீட்டெயிலிங்க ஆர்ட் ஒர்க்ல மட்டும் காட்டாம டைலாக்ஸ்லயும் காட்டியிருப்பாங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா நிருப்புமா ஒரு டைலாக் சொல்லுவாங்க. I believed in America. எனக்கு விமோசனமே இங்க தான் தோணுது. அந்த டைலாக்கை சொல்லும் போது கரெக்டா அமெரிக்கா கொடியை காட்டுவாங்க. ஸோ இதுல என்ன சொல்ல வராங்கன்னா விமோச்சனம்னா விடை. ஸோ டைரக்டர் என்ன சொல்றாருன்னா இந்த படத்துக்கான விடை அமெரிக்காவில் தான் இருக்கு அப்படின்றத சிம்பிளா சொல்ற. இன்னொன்னு சொல்லணும்னா இந்த டைலாக்ல அரசியலும் இருக்கு. இந்த சீன்ல கமல் சாரும் ஆண்ட்ரியாவும் பேசிட்டு இருப்பாங்க. நிருப்பமா டின்னருக்கு வரலை. வரமாட்டான ஆகாஷ்வாணி சொல்லுதா? எக்ஸாக்ட்லி. இந்த டைலாக்ல இருந்து என்ன சொல்ல வராங்கன்னா சேஃப் தரக்க கோட் வேணும். தெரியும் கண்ணா, எங்களுக்கு எல்லாம் தெரியும். உங்க ஆபீஸ் ஃபுல்லா பக் பண்ணிருக்கோம். அவங்க அங்கே நடக்கிறது கண்காணிச்சிட்டு இருக்காங்க. இதை ரிவீல் பண்ணுற விதமாக கமல் லெஜண்ட்ன்றத இந்த சீன் மூலயமா பார்க்கலாம். இந்த சீனில் ஒசாமா பின் லாடன் செத்துட்டாருன்ற நியூஸை மாமா கமல் சார் ஆண்ட்ரியா மூணு பேரும் டிஸ்கஷன் பண்ணிருப்பாங்க. வாட் இஸ் ராங் வித் தெம்? இப்படியா பீத்திக்கிறது?
ஒபாமா ரேட்டிங்ஸ் எல்லாம் ஏத்த வேண்டாமா? அதுக்குதான், அதுக்காக மனுஷாலோட சாவை எப்படி தீபாவளி மாதிரி கொண்டாடுறது? அசுரால கொன்னா கொண்டாடுறதுன்னு செய்வா? அத அசுரனோட அண்ணன் தம்பி பொண்டாட்டி புள்ளகிட்ட சொல்லு பாப்போம். அவள்கிட்ட நமக்கு என்ன பேச்சு? இந்த டைலாக் நல்லா கவனிச்சிங்கன்னா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அங்க அசுரனை ஒசாமாவும் அவங்களோட அண்ணன் தம்பின்றத சலீம் உமராவும் குறிப்பிடுறாரு. அப்போ அந்த கிருஷ்ணர் யார் இருந்தானே நினைக்கிறீங்க? வேற யாரும் இல்லை, நம்ம கமல் சார் தான். அதை நிரூபிக்கும் விதமா கமல் சாரோட இன்ட்ரோ சாங்ல கிருஷ்ணரை பத்தி பாடியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம வேற ஹவுஸ்ல நடக்கிற ஃபைட்ல கமல் சார் அடி வாங்கும் போது கிருஷ்ணா, இந்த ரெண்டு இடத்துலயும் கிருஷ்ணரை பதிவு செய்யறாரு. இந்த சீன்ல பாத்தீங்கன்னா அட்டாக் நடந்த இடத்த கமல் சாரும் உமரும் பார்க்க வந்திருப்பாங்க. நல்லா கவனிச்சிங்கன்னா பேக்ரவுண்டில் ஒரு கழுகு சவுண்டு கேட்கும். ஸோ கழுகையும் அமெரிக்காவையும் ஒன்றுன்றதை நம்மளுக்கு சொல்கிறாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி ஓவன் சீன் கவனிச்சிருப்பீங்க. அந்த சீனில் கமல் சார் ஓவன்லேருந்து சிக்கன் எடுத்து வெளியில் வைப்பார். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா அப்பாசி பாம் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு முன்னாடி சிக்கனை கட் பண்ணிட்டுருப்பார். அப்பாசி செத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிருப்புமா அந்த ஓவனை எடுத்து பாம் மேலே வைப்பாங்க. ஸோ கிளைமேக்ஸையே நம்மளுக்கு படத்தோட ஸ்டார்டிங்கில் சொல்லி முடிச்சிட்டாரு.